Welcome to my channel. So, in this video, we will talk about ChatPDF. ChatPDF is a very good ChatGPT is a very good thing. ChatGPT is a main robo. That is chatbot. So, if you have any questions, you can answer all questions. In the future, Google is a very good thing. So, our topic is chat PDF அப்படிங்கிறது ஸோ பிடிஎஃபை அப்லோட் பண்ணிங்கனாக்க ஸோ அதுலேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு கன்சைஸாக அதாவது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த சாட் பிடிஎஃப் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த பிடிஎஃப்லேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு அது சொல்லும். இந்த சாட் பிடிஎஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க ஆர்டிகிள்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஆர்டிகிள்ஸ் படிக்கிறதுக்கு மணிக்கணக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக இதில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஆர்டிக்கிளில் ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பர்சனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னாக்க, சம் ஃபைனான்ஷியல் சேல் ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க அதை சீக்கிரம் படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டாக வேறு யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சம் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் படிக்கிறவங்க, இது மாதிரி லிட்ரேச்சர் இல்லை நக்க போயட்ரி இது மாதிரி படிக்கிறவங்க சீக்கிரம் அந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பில் இந்த சாட் பிடிஎஃபை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் சாட் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணாலும் ஃபஸ்ட் ரிசல்ட்டாக வரும். இப்படி இல்லைனாக்கா மேலே அட்ரஸ் பாரில் chatpdf.com அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளிக் டு செலக்ட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சோம் அப்படின்னாக்கா சூஸ் ஆன் ஆக்ஷன் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வரும். அதில் ஃபைல்ஸில் போய் உங்கள் மொபைலில் எங்கே பிடிஎஃப் ஃபைல் இருக்கோ ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ எந்த ட்ரைவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் ப்ராசஸ் ஆனது பிறகு ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ 10-15 பேஜுக்கு மேலே இருக்கிற ஒரு பிடிஎஃபை ஒரு 7-8 லைனாக ஷார்ட்டாக உங்களுக்கு கன்சைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஸோ அதுவே உங்களுக்கு இது மாதிரி ஆன்சரை கொடுத்துரும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கொஷினை கிளிக் பண்ணியிருக்கோம் பண்ணோன்னே ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து அதுக்கான ஆன்சரை அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னாக்க ஸோ அது இல்லை. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் டைப் பண்ணுறீங்க சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் தேடலாம். ஸோ இதுக்கு கீழே ஆஸ்க் எனி கொஷின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே நீங்கள் உங்கள் கொஷினை டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வாட் இஸ் சர்ஃபாக்டன் அப்படின்னு கொடுத்தோன்னே ஸோ அது அந்த பிடிஎஃப்லேருந்து சர்ஃபாக்டன் பற்றி என்ன சொல்லியிருக்கணும் வருது. அப்படி இல்லை அதில் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாக்க ஸோ இன்டர்நெட்லேருந்தும் அந்த இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி கொடுக்குது. சாட் பிடிஎஃப் ரெண்டு வெர்ஷனில் கிடைக்குது, ஒன்று ஃப்ரீ வெர்ஷன் இன்னொன்று ப்ளஸ் வெர்ஷன். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் உங்களால் 120 பேஜஸ் பிடிஎஃபை தான் அப்லோட் பண்ண முடியும். ஃபைல் சைஸும் பார்த்தீங்கன்னாக்க 10 MB, அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 பிடிஎஃப் தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் 50 கொஷின்ஸ் தான் உங்களால் கேட்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னாக்க ஸோ $5 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 பேஜஸ் பிடிஎஃபை கூட உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஃபைல் சைஸ் மேக்ஸிமம் 32 MB, ஒரு நாளைக்கு 50 பிடிஎஃப் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி 1000 கொஷின்ஸும் உங்களால் கேட்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.